ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 11th ஸ்டாண்டர்ட் 1 மார்க்கு பார்ட் நம்பர் 386. 386 வந்து பார்க்குறோம். 11th ஜென்ரல் மேத்ஸ், 11th மேத்ஸு 1 மார்க்கில் 11.13. அண்ட் சி த ஃபஸ்ட்டு கொஸ்டின், நம்ம ஷார்ட் மெத்தடு தான் பார்க்குறோம். ஸோ இந்த கொஷின் வந்ததுன்னா என்ன ஆன்சர் அப்படிங்கிற ஒரு அந்த மெத்தடு மட்டும் இப்போ சொல்கிறேன். சி த ஃபஸ்ட்டு கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு டிஎக்ஸ். இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, இப்போ இந்த இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸில் இன்டெக்ரல் எடுத்துட்டு நம்ம வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துனீங்கன்னா, இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து இங்கே என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் சி எல்லாம் விட்டுரு. அப்போ இன்டெக்ரல் எடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுனா இந்த இடத்துல ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது இதனுடைய இன்டக்ரேஷன் வந்து நமக்கு இங்கே ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அப்போ இங்கே இந்த இடத்துல பாரு, ஜி டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறோம். இங்கே ஆல்ரெடி ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இப்போ ஜி டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறோம். அப்போ என்னாகும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு சரியானது அப்படின்னு தெரியும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2க்கு போவோம். 2ல பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் 1/x இருக்குது. நம்ம இப்போ கொஸ்டினில் என்ன இருக்கோ அந்த ஒரு நம்பரை வச்சுட்டே தான் நம்ம வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த 1/x மட்டும் கன்சிடர் பண்ணு, இந்த இடத்துல 1/x அப்படிங்கிற. இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷனுக்கு நம்ம என்ன போடுவோம், டி ஆஃப் 1/x -1/x² போடுவோம். அதேமாதிரி இன்டெக்ரல் 1/x போட்டோம்னா நமக்கு என்ன போடும், log x அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இதையெல்லாம் கம்பைன் பண்ணு, இந்த மைனஸ் மட்டும் எடுத்துக்க, log x எடுத்துக்க. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு இங்கே தேர்ட் ஆப்ஷன் நமக்கு வரக்கூடியது. ஸோ நான் சொன்னது ஒரு க்ளூ வந்து, இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரக்கூடிய இந்த மைனஸை இங்கே இருக்குது, தென் 1/x வந்தால் நம்ம என்ன எழுதுவோம், log x எழுதுவோம். ஸோ log இருக்குது இங்கே, 3 இருக்கிறதுனால, கொஸ்டினில் 3 இருக்கிறதுனால இந்த இடத்துல 3ங்கிறத நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் x² இருக்கு இல்லையா, இந்த x² மட்டும் வெளியில் எடுத்துக்க. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் x² dx, அப்போ x^(n+1)/(n+1), அப்போ 2+1/(2+1) எழுதுனோம்னா என்ன வரும், x³/3. அப்போ இந்த இடத்துல 4th ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா x³/3 அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. மற்ற டேர்ம் எல்லாம் பார்க்க வேண்டாம், இங்கே என்ன நம்ம ஒரு க்ளூ இருக்கோ அந்த க்ளூக்குரிய ஆன்சர் மட்டும் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இதில் நம்ம இந்த கொஸ்டினில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த x² இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4ல இந்த கிரேடியன் ஸ்லோப் வந்து கொடுத்துருக்கு, தென் இட் பாசஸ் த்ரூ 2,7. ஸோ இந்த கொஸ்டினில் வரக்கூடிய க்ளூ என்ன அப்படின்னா, இந்த பவரில் 1 குறைச்சிக்க, அப்போ என்னாகும், எக்ஸு. அதே மாதிரி இந்த பவர்லேயும் 1 குறைச்சிக்க, எக்ஸு. இந்த 4ல 1 மைனஸ் பண்ணினா என்ன வரும், 3. அப்போ இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாரு, நம்ம சொன்னதெல்லாம் இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, 3 இருக்குது. யூ டோன்ட் ஒரி அபவுட் 4+4-4, அதை பற்றியெல்லாம் நினைக்க வேண்டாம். மற்ற ஆப்ஷன்ல எல்லாம் பர நம்ம சொன்னதெல்லாம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற க்ளூ வந்து இதில் ஒரு ஒரு பவர்லேயும் ஒன்றொன்னா குறைச்சி, எல்லாத்துலேயும் 1 மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், இதில் 2ல 1 மைனஸ் பண்ணுறேன், 2ல 1 மைனஸ் பண்ணுறேன், 4ல 1 மைனஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 5. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் இந்த காசு சைனு டேன் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க, அதாவது என்னென்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் இந்த மூணும் நமக்கு லைனாக ஒரு ஆர்டராக சொல்லுவோம், சைனு காசு டேன் இந்த ஆர்டரில் நம்ம சொல்லுவோம். அப்போ காசுக்கு அடுத்தது வரக்கூடியது என்ன, டேன். காசுக்கு அடுத்தது வரக்கூடியது டேன். அப்போ இந்த ஆப்ஷன் 3ல நம்ம சொல்லக்கூடிய அந்த டேன் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நான் கொஸ்டின் நம்பர் 6, இதுலேயும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணு. இங்கே என்ன இருக்குது, சைனு தென் காஸ் தென் டேன்.
இது படி பார்த்தீங்கன்னா சைனுக்கு அப்புறம் நமக்கு காசு வரணும். காசு வந்து இந்த ஆப்ஷனில் எங்கேயுமே இல்லை. ஸோ அதை விட்டுரு. அடுத்தது என்ன இருக்குது, டேன் எக்ஸ் இருக்கா? அப்போ இந்த டேனை வந்து எடுக்க போகிறோம். பட் நாலுலேயுமே டேன் இருக்குது. அப்போ நீ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும்னா, கொஸ்டினில் வரக்கூடிய இந்த டேன் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கிவ் ப்ரிஃபரன்ஸ். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. இதில் சைன் கியூப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுலேயும் நான் சொன்ன மாதிரியே அதில் பாரு, சைனுக்கு அப்புறம் என்ன வரும், காஸ் தான் வரும் இல்லையா. நம்ம இதில் சொன்னோம்ல, சேம் மாடல், சைன் எக்ஸ் தென் காஸ் எக்ஸ் தென் டேன் எக்ஸு. இதுபடி பார்த்தீங்கன்னா சைனுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும், காஸ் வரணும். ஸோ இந்த இடத்துல காஸ் இருக்குது. காஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய ஆப்ஷன் வந்து 3rd. அந்த ஆன்சர் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் சைன் எக்ஸ் என்ன, நமக்கு இன்டெக்ரல் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ், அது நமக்கு தெரியும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது. அது அப்போ இப்போ நம்ம நினைப்போம், ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயுமே மைனஸ் இருக்குல்ல, அப்போ இந்த ரெண்டில் எதை செலக்ட் பண்ணலான்னா 3rd தான் செலக்ட் பண்ணுறோம். இதில் 2nd மைனஸ் வருது, இதை நம்ம வந்து வேண்டாம். நம்ம வந்து க்ளூ வந்து நமக்கு சைனுக்கு வரக்கூடிய அந்த மைனஸை தான் பார்க்குறோம். ஸோ இதை மட்டும் 2nd யூ டோன்ட் வரி, அது ப்ளஸ் வர்றதே தான் நம்ம எடுத்துக்கிறோம். நான் கமிட்டதை 8th கொஸ்டின். இதில் நமக்கு க்ளூ என்னென்னா, இந்த லாக் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 மேலே கொண்டு போயிரு. அப்போ என்ன ஆகுனா, லாக் எக்ஸ் பவர் 5 இல்லாட்டி அதெல்லாமே ஈயும் லாக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் க்யூப் இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு. இதுக்கு நம்ம இன்டெக்ரல் எடு. இஃப் யூ டேக் இன்டெக்ரல் ஃபார் திஸ், இங்கே என்ன வரும், எக்ஸ் க்யூப் பை 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இங்கே இருக்கா எக்ஸ் க்யூப் பை 3. ஸோ இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இதவே நான் திரும்ப இப்போ உங்களுக்கு எப்படி அந்த ஆன்சர் வந்தது நம்ம திரும்ப பார்க்கலாம், தப்பு இல்லை. வீடியோவை நம்ம கட் ஷார்ட் பண்ணி ஒரு 7, 7, 8, 8 அப்படி பார்க்கலாம். ஆல் டுகெதர் 25 பார்க்க வேண்டாம். இதை திரும்ப சொல்கிறேன், இங்கே எஃப்எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் இந்த எஃப்எக்ஸோட இன்டெக்ரலை வெளியில் எடுத்துரு. அப்போ உடனே இது என்ன ஆயிரும், gx ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஏன்னா இன்டெக்ரேஷனை நம்ம எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும், இது அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷனாக மாறிடும். அப்போ gx ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ எஃப்எக்ஸ். அப்போ gx-க்கு பதிலாக எஃப்எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அண்ட் கம்மிங் டு த 2nd, இந்த 1/x-ஐ மட்டும் கன்சிடர் பண்ணு. இந்த 1/x-க்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் வரும், அதே மாதிரி இன்டெக்ரேட் பண்ணால் லாக் வரும். ஸோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த இடத்துல 1/log 3, ஏன்னா இங்கே 3 இருக்குது அதனால் 3 சொல்லி போடுறோம். அண்டு கம்மிங் டு த 3rd, 3rd கொஸ்டினில் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை மட்டும் எடுத்துக்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம இன்டெக்ரேட் பண்ணுறப்போ எக்ஸ் க்யூப் பை 3 வரும். ஸோ தட் யூ ஆர் செலக்டிங் 4th ஆப்ஷன். அண்ட் கம்மிங் டு த 4th 1, 4th 1 எல்லாமே -1, -1, 2-1, then 4-1, 2-1 அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, எக்ஸில் ஒரு பவர் போனால் என்ன, எக்ஸு. திரும்ப கீழே எக்ஸில் ஒரு பவர் மைனஸ் பண்ணினா எக்ஸு. 4-1 மைனஸ் பண்ணால் 3. இந்த -4 +4 அது எல்லாமே நீ ஒரி பண்ண வேண்டாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. அதில் வந்து இந்த மெத்தட் கொஞ்சம் நிறைய இடத்துல வரும். காஸ் வந்து அதனுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியனுடைய லைன் ஆர்டர் வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டேன் எக்ஸ், இந்த மூணும் நமக்கு லைனாக சொல்லுவோம். அப்போது நமக்கு காசுக்கு அப்புறம் என்ன வரும், டேனு. அப்போ இந்த டேனை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடே தான், இங்கே சைனுக்கு அப்புறம் காசு வரணும். பட் இந்த ஆப்ஷனில் காசு இல்லை, அதனால் அதை விட்டு டேன் எடுக்கிறோம். எல்லாத்துலேயுமே டேன் இருக்குது, பட் நம்ம கொஸ்டினில் வரக்கூடிய அந்த டேன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 7, இந்த க்யூபை மறந்துடு. இன்டெக்ரல் சைன் எக்ஸ் என்ன, மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல மைனஸ் வந்துருச்சு, அதை செலக்ட் பண்ணிக்க. இந்த மைனஸ் எல்லாம் நம்ம ஒரி பண்ணக்கூடாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, இங்கே பவர் 5, இங்கே பவர் 3, அதனுடைய 5-க்கும் 3-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண, சரி, இன்டெக்ரேட் பண்ணுறப்போ எக்ஸ் க்யூப் பை 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.